Hi students, this is Alex here. We will say true or false. We will say first question. Pathina, depreciation value is calculated by the formula. So, depreciation is the initial value. That is P. And that is minus sign. So, what is the rate? That is R. And this is the number of terms whole power n. So, this is the correct formula. That is the true. அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரெசன்ட் பாப்புலேஷன் வந்து பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து இன்க்ரீஸ் ஆகிற ரேட் வந்து 6% அப்போ என் இயர்ஸ் அகோ அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் என் இயர்ஸ் அகோ அப்படின்போது நம்ம யூஸ்வலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் ஏ ஈக்குவல் டு பி இன்டூ 1 + R/100 ஹோல் பவர் என் அப்படின்னு போடுவோம் ஸோ இது வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ப்ரெசண்டாக ஆர் இனிஷியலாக இருக்கிற வேல்யூ பட் இந்த இடத்துல ப்ரெசன்ட் வேல்யூ போட்டால் இது வந்து ஒரு ஃப்யூச்சர் வேல்யூ கொடுக்கும் ஆஃப்டர் சம் இயர்ஸ் பட் இங்கே வந்து என் இயர்ஸ் அகோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இது வந்து ஃபால்ஸ் அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் மிஷின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 16,800 இது வந்து டிப்ரிஷியேட்ஸ் அட் 25% பெர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 2 இயர்ஸுக்கு அப்புறம் இதோட ஒர்த் வந்து 9,415 கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்டு இது டிப்ரிஷியேட் ஆகிறது மைனஸ் போடுவோம் R/100 ஹோல் பவர் என் ஸோ இந்த இடத்துல 16,800 1 − 25/100 ஹோல் பவர் என் வந்து 2 ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் 25 4 × 100 இங்கே 1 − 1/4 இருக்குது எல்சிஎம் எடுத்தால் 4 − 1 நியூமரேட்டரில் வரும் இது ஹோல் ஸ்கொயர் ஸோ இதோட ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் 16,800 × 3/4 ஹோல் ஸ்கொயர் நம்ம வந்து 3/4 3/4 பிரித்து எழுதிக்கலாம் ஸோ இதை 4 times கேன்சல் பண்ணால் 4 times 2 × 0 = 0 இருக்கு மறுபடியும் இதை 4 கேன்சல் பண்ணால் 1 times அண்ட் இது வந்து 0 5 × 20 அண்ட் இன்னொரு ஒரு 0 இருக்கு இதோட 9 மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ 1050 × 9 ஸோ 0 9 5 45 4 வந்துடும் 9 ஸோ 9,450 இருக்கு அண்ட் இங்கே வந்து 9,450 தான் கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து True. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன் ஃபார் 1000 டு பிகம் 1331 அட் 20% பர் ஆனம் காம்பவுண்டட் ஆனுவலி இஸ் 3 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட் ஃபார்முலா எழுதலாம் அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்டூ 1 + R/100 ஹோல் பவர் என் ஸோ இது அமௌண்ட் வந்து 1331 அண்ட் பிரின்சிபல் வந்து 1000 1 + R வந்து 20 ஸோ 20/100 ஹோல் பவர் இந்த 3 ஸோ இது ரெண்டு வேல்யூ ஈக்குவலா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து 1000 இருக்கு பட் இப்போதைக்கு நம்ம இந்த அமௌண்ட் வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணால் இந்த வந்து இந்த வேல்யூ ஈக்குவலாக வருதான் செக் பண்ணலாம் இதை நம்ம 0 0 கட் பண்ணிடலாம் இது வந்து கேன்சல் பண்ணால் 5 ஸோ 1 + 1/5 ஹோல் கியூப் ஸோ இது வந்து 1000 எல்சிஎம் எடுத்தால் 5 + 1 ஸோ ஹோல் கியூப் வரும் ஸோ டோட்டலாக 1000 × 6/5 ஹோல் கியூப் ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஹோல் கியூப் இருக்கு இல்லையா ஸோ இதை நம்ம 6/5 × 6/5 × 6/5 அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை நம்ம 5 2 times 2 0 இருக்கு மறுபடியும் 5 20 வந்து 4 times 1 0 இருக்கு அதுக்கப்புறம் இது 8 times ஸோ டோட்டலாக 8 × 6 × 6 × 6 அப்படின்றது 216 வரும் இதை மல்டிப்ளை பண்ணால் டோட்டலாக 1728 வருது இது வந்து நாட் ஈக்குவல் டு 1331 அவங்க கொடுத்துருக்க மாதிரி 1331 ஈக்குவல் கிடையாது அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ்
அடுத்த சப்டிவிஷன் பாருங்க, இதுல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 16,000 ஃபார் 9 மந்த்ஸ் அட் 20% பர் ஆனம் காம்பவுண்டட் குவார்டர்லி இஸ் 2522 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட அமௌண்ட் ஃபார்முலா எழுதணும், காம்பவுண்டட் குவார்டர்லிக்கு. ஸோ பி இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 400 ஹோல் பவர் 4n அப்படின்னு வரும். அண்ட் என் வந்து நமக்கு 9 மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது இயராக மாற்றணும். அப்போ 9/12 அப்படின்னு வரும். ஸோ இங்கே வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பியோட வேல்யூ 16,000, 1 பிளஸ் ஆர் வந்து 20/400 ஹோல் பவர் 4 இன்டூ என் வந்து 9/12. ஸோ இதோட கால்குலேஷன் நம்ம இங்கே 0,0 கட் பண்ணிடலாம். இது வந்து 1/20 ஆகிடும். எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 16,000 இன்டூ எல்சிஎம் வந்து 20. ஸோ 20+1 அப்படின்னு வரும். இது நம்ம கேன்சல் பண்ணால் 3 டைம், மறுபடியும் இதை கேன்சல் பண்ணால் இது 3 டைம் வரும். இங்கே 3 இருக்குது. இப்போ நியூமரேட்டரில் வந்து 21/20 ஹோல் கியூப், இது நம்ம தனித்தனியாக பிடிச்சிக்கலாம். 21/20 இன்ட்டு 21/20 இன்ட்டு 21/20. ஸோ 1, 2, 3 இந்த 3 ஜீரோஸை கட் பண்ணிடலாம். இதை 2 கட் பண்ணால் 8, மறுபடியும் இதை கட் பண்ணால் 4, மறுபடியும் இதை கட் பண்ணால் 2. டோட்டலாக 2 × 21 × 21 × 21 பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 18522. பட் கொஸ்டினில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, அப்போ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபால் போடணும். ஸோ சிஐ அப்படின்னும்போது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல், அமௌண்ட் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 18522 மைனஸ் 16,000, பிரின்சிபல் வந்து 16,000, ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் 2522 அப்படின்னு வரும், இவ்வளோ ருபீஸ். ஸோ கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்கதும் வந்து அந்த வேலை தான். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து 2522 கொடுத்துருக்கோம். இது வந்து ட்ரூ.